நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா இனிமே கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில் கருத்தறிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர் இப்பெல்லாம் சோஷியல் மீடியால ஃபேன்ஸோட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணவே நம்ம எல்லா ஆக்ட்ரஸுமே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில ரீசெண்டா நம்ம காவியா இருக்காங்கல்ல முல்லை கதாபாத்திரத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்களே இவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கியூஎனை செஷன் நடத்திருக்காங்க சோ அங்க அவங்க கிட்ட கேட்கப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே கூலா பதில் சொல்லிருக்காங்க அந்த வகையில ஃபர்ஸ்ட் கேள்வியில இருந்து லாஸ்ட் கேள்வி வரைக்கும் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் நீங்க பிக் ஸ்கிரீன்ல நடிப்பீங்களா அப்படின்னு

ரோஷினி ஃபரீனா ஸ்வீட்டி இவங்க மூணு பேர்ல உங்களோட ரொம்ப ஃபேவரட் யாரு அப்படின்னு காவியா கிட்ட கேக்க காவியா ஸ்வீட்டி ரோஷினி ஃபரீனா எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாரையும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க விஜய் சித்து அக்காவோட எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சர் ஷேர் பண்ணுங்களேன் அப்படின்னு காவியா கிட்ட கேக்க காவியா நான் இது வரைக்கும் அவங்களை பார்த்ததே இல்லையே பர்சனலா அப்படின்னு ஒரே பேச்சுல முடிச்சுட்டாங்க ஒரே ஃபீல்ட்ல இருக்காங்க பாத்துக்கிட்டதே இல்லைன்னு சொல்றதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அண்ட் இன்னொருத்தர் நீங்க தான் எனக்கு பாரதி கண்ணமால ரொம்ப பேவரட் ஆன பர்சன் அப்படின்னு சொல்லிருக்காரு அண்ட் அதுக்கு ஒரு பெரிய ஹார்ட்ட நம்ம காவியா ஷேர் பண்ணிருக்காங்க காவியாவை பொறுத்த வரைக்கும் முள்ள கலையோட கதாபாத்திரத்துல அவங்களுக்கான தனி இடத்த பிடிக்கிறதுக்கான நிறைய வேலைகளை அவங்க செஞ்சுகிட்டே தான் இருக்காங்க அண்ட் அந்த வகையில அந்த கதாபாத்திரத்தை இவங்க புல்பில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை சரி நீங்க சொல்லுங்க காவ்யா முல்லையா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல பாரதி கண்ணமால காவியாவா உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களோட கமெண்ட்ஸ் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க அனது வரைக்கும் சினிமலகம் ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து இன்னும் ரீச் ஆகும் இன்னும் நான் மக்கள் கிட்ட போய் சேரணும் ஏன்னா நான் இன்னும் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு எவ்வளவு நான் சாங் தெரியும் கொலைகாரன் பிஜிஎம் தெரியும் அதை நான் பண்ணது நான் தான் கூட யாருக்கும் தெரியாது நடந்திருக்கு அது வந்து நீங்க சொல்றீங்களா சீதா அதுதான் அது வெரி டிசப்பாயிண்டிங் ஃபீல் அது உண்மையிலேயே வந்து ஆனால்